இது உன் வாய்க்கு நல்லா இருக்கு, உனக்கு ருசியா இருக்கு, ஆனா உன் குடலில் இருக்கக்கூடிய ஒரு லாக்டோபாசிலஸ்க்கோ ஒரு சால்மனல்லாவுக்கோ இன்னும் பெயரிடாத பல வைரஸ்களோ அது நல்லவா இருக்குமா யோசிக்கணும். யாருக்காவது இந்த சாக்லேட்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? 100% யாராவது சொன்னா, இப்ப இங்க இருக்கவங்களே யாராவது, இல்ல சார் எனக்கு தெரியும்னு எழுந்துச்சிங்கன்னா இங்க வச்சு மேடத்தை வச்சு ஒரு சௌபாகியா வெட்கிறேன் வாங்கி கொடுத்துடலாம், பரிசு கொடுத்துடலாம். நிச்சயமா தெரியாது. 3% அதுல கொக்கோ இருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். இந்த 3% கொக்கோவை தவிர மீதி அத்தனை பொருளும் ஏதாவது ஒரு வகையில் உடலை கேடு செய்யக்கூடியதுதான். HFCS ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், அதுதான் அதனுடைய இனிப்புக்கு பின்னணி. மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு, அந்த இனிப்பு தான் பெண்களுக்கு சினைப்பையில் நீர்க்கட்டிகளை அதிகரிக்க வைக்கிறதே இந்த சாக்லேட் தான். சின்ன பிள்ளைகள் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா மில்க் சாக்லேட், நீ டான்ஸ் ஆடினா மில்க் சாக்லேட், தலைகள் என்னென்னா மில்க் சாக்லேட், இப்படி லஞ்சம் கொடுத்து கொடுத்து அவனை பின்னாடி தயார் பண்ணுற ஒரு வழக்கம் நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்களா. இப்படியே கொடுத்து கொடுத்து இந்த அத்தனை சாக்லேட்டுகளும் தான் அந்த குட்டி பிள்ளைக்கு வைத்து அந்த அம்மாவுடைய சினைப்பையில் சில நீர்க்கட்டிகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு 20 ஆண்டுகளாக நாங்கள் கூவிக்கொண்டே இருந்தோம். சிறுதானியம் சாப்பிடுங்க, சிறுதானியம் சாப்பிடுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சென்னையில் நான் பணியாற்றிட்டு இருக்கிற இடத்துல, இந்த அப்போ நான் ஒரு அரிசி நிறுவனத்தினுடைய ஆய்வு பிரிவில் இருக்கேன். அப்போது தினை அரிசி பற்றி நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருந்தோம். அப்போ வந்து நான் வந்து அங்கே பெரம்பூரில் ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த கடைக்கு போய் சார் தினை அரிசி அப்படின்னா அவர் கொடுப்பார், அவர் மட்டும்தான் கொடுப்பார். நான் போய் நிற்கும் போது அங்கே அந்த அண்ணாச்சி இல்லை. ஒரு நாள் கேட்கும் போது அவர் வழக்கமாக வாங்க போவேன், அவர் இல்லை. நான் போய் தினை அரிசி அப்படின்னோடனே அங்கே இருக்கிற கல்லால் இருக்கிற பையன், படித்த பையன், சாருக்கு என்ன குறிஞ்சி தினையா முல்லை தினையா நெய்தல் தினையா அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டேன். அவனுக்கு கிண்டலாக இருந்துச்சு, டேய் தினை அரிசி கொடுப்பா இங்கே தான் போ வாங்குவேன் அப்படின்னே. அப்படி ஒன்று இருக்கா இருக்கான்னு இப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது இன்னொரு பையன் அங்கே இருந்து, டே அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவோம்ல அதுதான் நான் கேட்குறாரு, அதை எடுத்து கொடுங்க அப்படின்னாரு. எனக்கு பளிச்சுன்னு பல்பு இருந்துச்சு, இதை வச்சு தான் அடிக்கிறோன்னு. நேராக அடுத்த வாரம் ஆனந்த விடலில் தினை அரிசி சாப்பிட்றதுனால தான் லவ் பேர்ட்ஸ் நல்லா லவ் பண்ணுது அப்படின்னு எழுதுனேன். வித்து தீக்குது தினை அரிசி, இன்னைக்கு எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா கடைகள்லையும் எங்கள் வீட்டு தினை வரகு சாமை கிடைக்கும் போடுறான். ஆனால் மாற்றம் நடப்பதற்கு 20 ஆண்டுகள் பிடித்தது. மறுபடி நம்மாழ்வார் ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, நெல் ஜெயராமன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து தொடர்ந்து பேசி இன்னைக்கு பன்னாட்டு உலக நாடுகள் எல்லாம் இந்த ஆண்டு முழுக்க சிறுதானியங்கள் என்று அறிவித்திருக்கிறது. அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு மாற்றம் நம் கண் முன்னால் நாம் பேசி நிகழ்கிறது என்பதில் அதை விட சந்தோஷம் உலகத்தில் எது இருக்க முடியும். அதற்கான மேஜர் காரணமே இந்த சிறைப்பை நீர்க்கட்டிகள் தான். மாதவிடாய் 28 நாட்களுக்கு ஒரு முறை 3 நாளோ 4 நாளோ சரியாக வர வேண்டிய மாதவிடாய் நம் பெண்களில் 30% பேருக்கு சரியாக வர்றதில்லை. 55 நாள் 60 நாள் 70 நாள் கழித்து வருது. வர்ற மாதவிடாய் 15 நாள் 20 நாள் தொடர்ந்து அந்த பெண் படிக்கக்கூடிய காலத்தில் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்று நான் பார்க்கிறோம். அடிப்படை காரணம் இனிப்பு. கண்ணாமல் குழந்தை பிறந்த நாங்கள் சிறு வயதில், நான் 2 வயதில், இங்கே இருக்கக்கூடிய 50 வயதை ஒட்டியவர்கள் 1.5 வயது 2 வயதில் நமக்கு கிடைத்தது ஊட்ட உணவு இல்லை. அப்போல்லாம் நம்ம மெலிஞ்சு தான் இருப்போம், ஒல்லியாக தான் தெரிஞ்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு 10 வயசு 15 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய 1.5 2 வயதில் கடுமையான ஊட்ட உணவை நாம் கொடுத்துருக்குறோம். நல்லா போஷாக்காக இருக்கணும் அப்படின்னு வச்சு திணிச்சு அந்த குழந்தை 3 வயசில் நல்லா முழுக்கு முழுக்குன்ருக்கு. அது வந்து ஆரோக்கியம் அல்ல. குட்டி குண்டர்கள் ஆரோக்கியமானவர்கள் என்று தயவு செய்து நினைக்காதீங்க. நம் உணவு மிகச்சரியாக, நமக்கு எது தேவை, இலையில் பரிமாறக்கூடியது, கையில் கொடுக்கக்கூடியது, தொலைக்காட்சியில் தலையோ தருதலைகளோ வந்து விளம்பரப்படுத்துவது, அது நமக்கு தேவையானதா என்பதை யோசித்து நாம் வந்து அதை பரிமாறணும், எடுக்கணும், சாப்பிடணும். காலை பானம் பார்த்தோம், மதிய பானம் எடுத்துக்கொள்ளும், மதிய காலை உணவு எடுத்துக்கொள்ளுங்க. காலையில் என்ன சாப்பிட்றது? எல்லார் வீட்லேயும் இட்லி சாம்பார் சட்னி பூரி பொங்கல் வடை தோசை மசால் தோசை எல்லாரும் இதுக்குள்ளே இருக்கும். குழந்தைகளுக்கு இட்லி சிறப்பு தான், தப்பே இல்லை. 40-45 வயசுக்கு மேலே இருக்கோம்னா நம்முடைய காலை உணவு எப்படி இருக்கணும் தெரியுமா? டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கோ. இன்றைக்கி நீங்கள் வீட்டில் போய் எவ்வளோ தூரம் மாற்ற முடியும்னு பாருங்கள். காலையில் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் போல் ஸ்ப்ரவுட் முளை கட்டிய பயிர், கொஞ்சம் காய்கறி துண்டு, நல்ல முட்டை ஒரு 2, நாமக்கல் முட்டைக்கான ஊர், முட்டையில் நல்ல ஆம்லெட்டோ இல்லை வேக வைத்த முட்டையோ, அப்புறம் வந்து அதுக்கும் மேலே ஒரு நல்ல பெரிய கப்பில் சூப் காய்கறிகள்லாம் போட்டு, இட்லி குக்கரை வீணாக போயிடும் இல்லையா, அதனால் அந்த இட்லி குக்கரை வச்சு அதில் காய்கறிகளை வேக வைங்க. வேக வச்சு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் லேசாக வதக்கிட்டு அத்தனை காயும் போட்டு ஒன்றா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்போ கொஞ்சம் மிளகுத்தூளோ போட்டு அதை வயிறு ஃபில்லிங் எஃபெக்டுக்கு, ஏன்னா வயிறு நிறைகிற உணர்வு வேணும். ஏன்னா காலகாலமாக நம்ம வந்து பசிக்கு சாப்பிட்றதில்ல, தொண்டைக்குழி வரைக்கும் இருக்கணும்.
அப்படியே லேசாக வாயை திறந்தால் காக்கா போய் கொத்திட்டு போயிடும், அவ்வளோ சாப்பாடை திடீர். அப்படி காலை சாப்பாடில் வந்து நல்ல காய்கறி துண்டு, சுண்டல், ஸ்ப்ரவுட்டு, முட்டை, இப்படித்தான் காலை உணவு இருக்கணும். இதெல்லாம் சொன்னோடனே நீங்கள்லாம் வந்து யாராவது எழுந்திரிச்சு சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் ஃபுட்டு. காலை உணவு இப்படி இருந்தால் பசிக்குமே, கண்டிப்பாக பசிக்கும், 11 மணிக்கு பசிக்கும், 11:30 மணிக்கு உங்களுக்கு பசித்தால் உங்கள் உடல் நல்லுடல். ஒரே ஒரு கொய்யாப்பழம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள், ஒரு பச்சை தேநீர், ஒரு க்ரீன் டீ குடிங்க, இல்லை வெயில் நேரத்தில் நல்லா ஒரு கப் மோர் குடிங்க, அது மிகச்சிறப்பாக இருக்கும். மதிய உணவு காய்கறிகள் தான் நிறைய இருக்கணும். புலால் சாப்பிட்றவங்க நல்ல மீன் துண்டு இல்லை கோழி துண்டு மட்டன் நிறைய இருக்கணும். சோறு குறைவாக தான் இருக்கணும். சோறு நல்லா குமிச்சு இப்படி குமிச்சு போட்டு அதில் அருவி மாதிரி குழம்பு ஊற்றி விளட்டு விரட்டு உருட்டி, அது வேறு மக்களில் வாங்க மறுசோறு வாங்காமல் இருந்துட்டீங்களா என்னாச்சு ஐயோ அப்படின்னா தயவு செய்து மறுசோறு போடாதீங்க. மறுபடி சோறே சாப்பிட முடியாத சூழலுக்கு அவங்க வந்துடுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், ஒரு சோறு போதும். அதை விட முக்கியம் என்னென்னா, உங்கள் வீட்டில் அன்னக்கரண்டின்னு ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோங்க. நல்லா பெருசாக சோறு எடுத்துலாம் போடுறதுக்கு அன்னக்கரண்டின்னு சொல்லுவாங்க. வீட்டில் போய் இன்றைக்கே ராத்திரி போய் அந்த கரண்டி எடுத்து கிழக்கு பக்கமாக பார்த்து நின்று 3 தடவை தலையை சுற்றி தூக்கி எரிஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போதெல்லாம் அந்த பிடபிள்யூ ஆஃபீஸில் இருக்கிற பொக்லைன் எந்திர மாதிரியே இருக்கும். பாழம்பாழமாக சோறை போட்டு போட்டு தான் நம்ம ஊரில் பல பேர் சக்கர வியாதியில் இருக்காங்க. சோறு மிக குறைவாக இருக்கட்டும் நண்பர்களே. அந்த சோறு அரிசி சோறு ஒரு நாள் இருக்கட்டும், ஒரு நாள் வரகரிசி சோறு, ஒரு நாள் கம்பஞ்சோறு, ஒரு நாள் கருப்பு கவுனி, ஒரு நாள் மாப்பிள்ளை செம்பா, ஒரு நாள் காட்டு யானம், ஒரு நாள் கருங்குருவை. தேடி தேடி நம்ம வீட்டில் 1 கிலோ காட்டு யானம், 1 கிலோ மாப்பிள்ளை செம்பா, 1 கிலோ வச்சுருந்தா போதும். உங்களுக்கு இணையான ஒரு உணவை நீங்கள் பார்க்கவே முடியாது. அரிசியும் கம்பையும் கிட்ட வச்சா அரிசி 35 மார்க்கு, கம்பு 85 மார்க்கு. அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து இருக்குது. பெண்களுக்கு இன்றைக்கி உறுதியாக சொல்ல முடியும், இங்கே இருக்கக்கூடிய பெண்களில் 40% பேர் அனீமியாக இருக்குது, இரத்த சோகை இருக்குது. புள்ளிவரம் அப்படி தான் சொல்லுது. இந்தியாவினுடைய புள்ளிவரம் பலமுறை இந்த தடவை நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேம்பாங்க NFHS, அந்த டேட்டா வச்சு தான் இவங்கெல்லாம் மகளிர் திட்டத்தில் பல்வேறு அனீமியா எரடிகேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் அதை வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த NFHS டேட்டா என்னன்னா, உங்கள் மாவட்டத்தில் 45% பெண்களுக்கு இரத்த சோகை இருக்குது. எல்லாத்துக்கும் அயன் டானிக், அயன் இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் கம்பஞ்சோறு எடுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் எள்ளுப்பொடி, அத்திப்பழம், பேரீச்சம்பழம், இதெல்லாம் இரும்பு சத்து உள்ளது. இதை விட மிகச்சிறப்பு வெள்ளாட்டு மண்ணீரல், கோட்ஸ் ப்ளீ, சிக்கனுடைய லிவர், இக்கோழியினுடைய ஈரல், இவையெல்லாம் இரும்பு சத்தை மிக அழகாக நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ நம்முடைய உணவு பல வகைகளிலும் ஒரு சத்துள்ள உணவாக இருக்கணும், 6 சுவையுள்ள உணவாக இருக்கணும். முதல்ல 6 சுவையும் உள்ள உணவுகள் எத்தனை எடுத்திருப்போம், யாரும் அதிகமாக எடுத்துருப்போம், இனிப்பு எடுத்திருப்போம் கண்டிப்பாக, உப்பு இருக்கும், உப்பு இல்லாமல் ஒன்றும் இருக்காது, காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும், ஆனால் கசப்பும் துவர்ப்பும் பெரும்பாலும் இல்லை நண்பர்களே. ஆனால் துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்னா, கசப்பும் துவர்ப்பும் மட்டும்தான் அதிக மருத்துவ குணம் உடையது. நம்ம எல்லாம் கொண்டாடுறோமே நிலவேம்பு கஷாயம், நிலவேம்பு கஷாயம், ஏன் நிலவேம்பினுடைய கசப்பு தான் அதனுடைய அடிப்படை விஷயம். வேப்பை வேம்பை கொண்டாடுவதற்கான அதில் உள்ள கசப்பு தான். அப்போ வேம்பு அதில் இருக்கக்கூடிய கசப்பு மாதிரி நமக்கு உணவில் கிடைக்கிறது பாகக்காய், சுண்டக்காய் வற்றல், வெந்தயம், கருவேப்பிலை, இது ஏதாவது ஒன்று உணவில் இருந்து கொண்டே இருக்கணும். வீட்டில் தாளிச்ச கருவேப்பிலை தூக்கி தனியாக வைக்காதீங்க, சேர்த்து சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது, விற்கலாம் செய்யாது. கருவேப்பிலை சட்னி எடுத்துக்கொள்ளுங்க, பாவக்காவை போட்டு தயவுசெய்து அதில் வெல்லம் போட்டு சர்க்கரையை போட்டு அதை எப்படியாவது மாஸ்க் பண்ணி, எங்கள் வீட்டில் பாவக்காய் சாப்பிட்டீங்கன்னா கசக்கவே கசக்காது காஞ்சலவர் அறிவு கட்டான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லை, பாவக்காய் கசக்கணும், கசந்து சாப்பிட்டா தான் அது மிகச்சிறப்பான உணவு. துவர்ப்புள்ள வாழைப்பூவும் வாழைத்தண்டும் கருப்பைக்கு நல்லது, அதிக மாதவிடாய் கொட்டுகிறது, மாதவிடாய் முடிகிற சமயம் 49-50 வயதில் மெனரோஜிக்காக இருக்காங்க. வாழைப்பூ வாழைத்தண்டு உணவில் தினம் இருக்கட்டும், மருத்துவம் செய்வது ஒரு பக்கம், அதற்கு பக்கபலமாக உணவை நம்ம எடுத்துக்கொள்ளணும். எல்லாவற்றிற்கு மேலாக இரவு உணவு. இரவு உணவு என்பது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது, ரொம்ப முக்கியமானதே இரவு உணவு தான். ஏன்னா இரவு உணவு 6:30-7 மணிக்கு முடித்து விட வேண்டும் நண்பர்களே. 7 மணிக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதற்கு மேல் எனக்கு பணி இருக்கிறது, என் கடை சாத்துவதற்கு 9:30 ஆகும் அப்படின்னா 6:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு வந்து ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, ஒரு பப்பாளி துண்டு எடுத்துக்கொள்ளுங்கள், கொஞ்சம் மாதுளை எடுத்துக்கொள்ளுங்கள் போதும். அதற்கு மேலும் வேணும்னா ஒரு கப் போர் குடிக்கலாம். அது மாதிரி உணவை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய சர்க்கரை, இரத்த கொதிப்பு இந்த விஷயங்களில் தப்பிக்க முடியும். நண்பர்களை நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவிலும் இப்படியான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் என்ன படித்திருக்கலாம், என்ன வேலையில் இருக்கலாம், எந்த பணியில் இருக்கலாம், ஆனால் உணவு பற்றின அறிவு அத்தனை பேருக்கும் அடிப்படை.
எல்லோருக்கும் தெரியுங்க. அன்னைக்கு அந்த காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டிகள் இருந்தாங்க, அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு மறந்துட்டோம், பூரா சேட்டலைட் குடும்பங்களாக ஆயிடுச்சு, கூடவே தாத்தா பாட்டிகள் இல்லை. அப்போ அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு எல்லாமே அமேசானில் சொல்லணும், இல்லைனா கூகுள் சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க. கோழியிலும் முதல் தேர்வு காடை தான், காடை தான் பத்தியத்திற்கும் மிகச்சிறப்பானதுன்னு சொல்கிறான். அப்படி உணவை நம்ம எடுத்துக்கொள்ளணும். முட்டை ஒரு ஹோல்சம் புரோட்டீன், நிச்சயமாக தினம் நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நம் உணவை கட்டமைத்து கொண்டு வந்தோம்னா இந்த நோய் கூட்டங்கள் வரலாம். சரி, உணவு போதுமா? உணவெல்லாம் கட்டுப்பாடில் தான் அந்த நோயெல்லாம் வராதா அப்படின்னா போதாது. உணவு ஒரு 30-40%. உடற்பயிற்சி மிக மிக அவசியம். நடைப்பயிற்சி தான் அதில் ரொம்ப எளிய, உடலுக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியது நடைப்பயிற்சி. இங்கே நிச்சயமாக நிறைய பேர் நீங்கள் வந்து விவசாயத்திலும் பணியில் இருக்கவங்க வாழ்வோடு சேர்ந்து நடை இருக்கலாம். இங்கேயும் நான் பார்க்குற நிறைய பேர் நடைப்பயிற்சி குறைந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். நடைங்கிறது மிக ஒரு தவ பயிற்சி மாதிரி. ஆனால் நடக்கும்போது ஒரு 10 பேர் சேர்ந்து அரசியல் என்ன நடக்கு தெரியுமா, என்னதுமா மாமியார் என்ன சொன்னால், மாமனார் இப்படி பேசிட்டு நடக்காங்க, நடையில் அப்படி கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு குமுறல் மனக்குமுறை எல்லாம் வெளிப்படுத்திட்டு போனால் அதுக்கு பேர் நடையே கிடையாது, போகாமே இருக்கலாம். இன்னொரு சண்டையை உருவாக்கி விட்டுட்டு வந்துடக்கூடாது. நடைங்கிறது தனியாக நடப்போம். ஒரு நல்ல பாடல், ஒரு நல்ல இளையராஜா பாட கேட்கலாம். நல்ல பவா செல்லத்துறை மிக அழகாக கதைகளை வந்து நிறைய இணையத்தில் போட்டுட்ருக்காரு. ஒரு நல்ல கதையை காதில் கேட்டுக்கொண்டே நடக்கலாம். நல்ல உரைகள் இணையத்தில் இருக்கு, அதை கேட்டுக்கொண்டு நடக்கலாம். ஒன்றும் இல்லையா, எதுவும் இல்லாமல் நடப்பது அதை விட மிகச்சிறப்பு. ஏன்னா எதையும் கேட்காமல் தனியாக நெரும நடந்தோம்னா மனதில் உள்ள பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். நண்பர்களே, முந்தைய தினத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு மறுநாள் காலை நடையில் கிடக்கும். அப்படி ஒரு நடைப்பயிற்சி வைத்துக்கொள்ளும், தினசரி நடைப்பயிற்சி, அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி. இப்படி காலம் முழுக்க எல்லாரும் அப்படி பயிற்சியை கொண்டு வரணும். ஒரு துள்ளி குதிச்சு இப்படி வரக்கூடிய ஒரு குழந்தையால் மட்டும்தான் அறிவாலும் சமூகத்தில் ஒரு வலிமையோடும் இருக்க முடியும். அப்படியான பயிற்சிகள் நம்மளுடைய அத்தனை குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம கொண்டு வரணும். சிறு வயதிலிருந்தே நல்ல உடல் பயிற்சி, நடன பயிற்சி, நல்ல விளையாட்டு பயிற்சி, அப்படியான பயிற்சிகள் நமக்குள்ளே இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த நோய்கள் கதவை தட்டாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும். பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய உணவில் வந்து பழங்கள் பெருவாரியாக இருக்கணும். எத்தனை பழங்கள், சாதாரண வாழைப்பழம், அதை சாதாரண வாழைப்பழம் சொல்லக்கூடாது. ஏன்னா பல பேர் அதை பத்தி ஸ்டாண்டாக மட்டும் தான் யூஸ் பண்ணுறான், பத்தியை சொறி வைக்கிறது தான், இல்லைனா மீதியை மாட்டுக்கு கொடுத்துட்டு போயிடறானுங்க. மெலிந்து இருக்கிறாங்கன்னா நேந்திரன் வாழை கொடுங்க, குதிகாலில் வலி இருக்கா செவ்வாழை கொடுங்க. நல்லா இங்கே இருக்கக்கூடிய இந்த நாகர்கோவில் பதிலில் மட்டின்னு ஒரு குட்டியாக ஒரு பழம் இருக்கும், குழந்தைக்கு வீனிங் பீரியட்லேயே கொடுக்க சொல்கிறான். தாய்ப்பாலுக்கு அப்புறம் முதல் திட உணவு கொடுக்கும்போது கண்டிப்பாக வாழைப்பழத்தை கொடுங்கங்கிறான். திருச்சி பகுதியில் மோரிஸ் வாழைப்பழம் இருக்கும், பச்சை கலரில் இருக்க பழம், நல்ல குளிர்ச்சி, குடல் புண்களை குறைக்கும், பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதலை குறைக்கும். ஈரோடு தேன் வாழை, தருமபுரியில் இருக்கக்கூடிய ஏலக்கி, எந்த நாட்டிலேயாவது இப்படி விரிவு விரிவாக பழங்கள் இருக்கா? நம்ம ஊரில் இவ்வளவு பழங்கள் இருக்கு, ஆனால் அதை நம்ம வந்து ரசித்து சாப்பிட்றதில்லை, குழந்தைகளை கொடுக்கறது இல்லை. ஹே, வெயிட் போட்டுருப்பா, வாழைப்பழம் சாப்பிட்டா பல பெண்கள் பேசுகிறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இட்லியை கட் பண்ணு, வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோ. ஒரு வாழைப்பழத்துக்கு 60 கலோரி, ஒரு இட்லிக்கு 50 கலோரி, எது வேணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். இட்லியில் வெறும் மேக்ரோ நியூட்ரியன்ட் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும், ஆனால் வாழைப்பழத்தில் கார்போஹைட்ரேட் தான், 60-70% கார்போஹைட்ரேட், கூடவே செலினியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும். மனதின் அழுத்தத்தை குறைக்கக்கூடிய 2 பழங்கள் வாழைப்பழமும் மாதுளம்பழமும் தான். இருக்கிற பழங்கள்லேயே மிகச்சிறப்பு நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய், விட்டமின் சி மட்டும் கிடையாது, அது பல வயோதிக மாற்றங்களை குறைக்கக்கூடியது நெல்லிக்காய்ன்னு சொல்கிறான். அதனால தான் அவை வந்து அவ்வளவு சிறப்பான அந்த நெல்லிக்காயை அதிகமான அவைக்கு கொடுக்குறான். கிவி பழம் எங்கே பறிச்சிருப்பான், எவ்வளோ வருஷம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி பறித்து அதை ஒரு கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சு ஒரு கண்டெய்னரில் இங்கே வந்து, இங்கே நம்ம ஊரில் எங்கேயாவது கிவி வளருமா, விளையுமா? ஆனால் அங்கிருந்து கொண்டு வந்து சாப்பிட்றான். அதை விட 3 மடங்கு நல்ல நெல்லிக்காயை நாம் மறந்துட்டோம். நாம் எடுத்துக்கொள்ளணும். பழங்கள் அவ்வப்போது நம்மகிட்ட இருக்கணும். எல்லாவற்றிற்கு மேலாக இறுதியாக சொல்வது மனமூட்டிகள் நம்மளோட உணவில் அன்றாடம் இருக்க வேண்டும். நண்பர்களே, ஸ்பைசஸ் மனமூட்டிகள்னா நம்ம நினைச்ச ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கூடாது. சாதாரண ஒரு உணவு, உணவு பொருள் நல்ல மனம் கொடுக்கறது. லவங்கப்பட்டை, சீரகம், கருஞ்சீரகம், ஜாதிக்காய், வெந்தயம், வெள்ளைப்பூண்டு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த மனமூட்டிகள் தினம் தினம் உணவில் இருக்கணும். நம்ம வெறுமனை குருமா செய்கிற அன்னைக்கு மட்டும்தான் இதெல்லாம் போட்டு மசாலாவை போட்டு சாப்பிட்றோம், ஆனால் தினம் உணவில் சேர்க்கணும். தினம் உணவில் வெள்ளைப்பூண்டு வெங்காயமும் சேர்ந்ததுன்னா அது இதயத்தில் பல நோய்களை வந்து குறைக்கக்கூடியது. இரத்த நாளங்கள், இதயத்தில் இரத்தத்தை கொண்டு போகக்கூடிய நாளங்களில் வரக்கூடிய சிதைவுகளை சின்ன வெங்காயம் குறைக்கிறது என்று கண்டுபிடிக்கிறாங்க.
இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் 10 வெங்காயம் மோர்ச்சோருக்கு வைத்து சாப்பிட்லாமே. வெங்காயத்தை வேக வைக்கக்கூடாது, வெள்ளைப்பூடை வேக வைத்து தான் சாப்பிடணும். அதையும் புரிந்து கொள்ளலாம். வெங்காயத்தை அப்படியே தயிர் பச்சடி மாதிரி அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை மோரில் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்தண்ணி நம் கேரளத்து நண்பர்கள் சாப்பிட்றாங்களே, ஜீரக மூட்டை தண்ணி, தினம் மதிய உணவில் சீரகத்தண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கருஞ்சீரகம் இஸ்லாமியத்தில் அவங்களுடைய ப்ரொஃபத் முகமது சொல்கிறார், மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் நீக்கக்கூடியது கருஞ்சீரகங்கிறான். பெண்களுக்கு மார்பக புற்றுநோயில் 999 கேன்சர்ஸ்ல எல்லாம் இன்னைக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தலாமா என்று பல ஆய்வு நிறுவனங்கள் பயன்படுத்திட்டு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் முதலில் சொன்ன விஷயத்துக்கே வர, நம்முடைய அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும், நாம் உடல் எதிர்ப்பாற்றலை சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த 2 தான் இலக்கு. கோவிட் வரலாம், புதிய புதிய தொற்று நோய்கள் வரலாம், இன்னும் பல்வேறு புதிய நோய்கள் வரலாம், எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய தன்மை நம் உடல் எதிர்ப்பாற்றல் வர வேண்டும் என்றால் பசிக்கும் போதும் ருசியாக சாப்பிட வேண்டும் என்னும் போதும் யோசியுங்கள். நன்றி, வணக்கம். நாமக்கல்லின் மாப்பிள்ளைக்கு நன்றி சொல்வதை தவிர வேற என்ன இருக்கிறது? இவருடைய உரைக்கு பதவுரையோ தெளிவுரையோ விளக்க உரையோ தேவையில்லை. அவருக்கு நாம் அனைவரும் நம்முடைய கரவொளியை எழுந்து நின்று வழங்கி அவருக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவு பெரிய அறிவியல் வகுப்பு போல இவ்வளவு எளிமையாக இவரால் சொல்ல முடிந்திருக்கிறது என்பது எங்களுக்கு வியப்பாகவே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் யோசிக்க வைத்திருக்கிறார். இனி ஒவ்வொரு கவலம் நாம் முன்ன தொடங்கும் போதும் நிச்சயம் சிவராமன் ஐயா கண் முன்னால் நிற்கப் போவது நிச்சயம். இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, டாக்டர் இன்னைக்கு என்ன சொன்னார், அப்படி யோசிக்க வச்சிருக்காரு. இந்தியனுடைய சராசரி வயதுனர் நிச்சயமாக அவருடைய அறிவுரையை கேட்டால் நாம் 92 வயது கடந்து 100 நோக்கி பயணிப்போம். இன்று நாமக்கல் மண்ணுக்கு மகத்தான நல்ல கருத்துகள் விதைகளாக மக்களின் இதயத்தில் விழுந்திருக்கிறது. ஐயா, உங்கள் விதை நிச்சயம் பலன் தரும். 20 ஆண்டு போராட்டம் அல்ல, 200 ஆண்டு கால போராட்டம் கடந்து தான் நம் நாட்டுக்கு விடுதலை வாங்க முடிந்தது. 20 ஆண்டுகளிலேயே உங்களை போன்றவர்கள் சாதித்திருக்கிறீர்களே என்று எங்களுக்கு வியப்பு. நன்றிகள் பல. ஐயா அவர்களுக்கு தற்பொழுது எர்ணாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சித்த மருத்துவர் அவர்கள் பல்வேறு விதமான மூலிகை பொடிகளையும் ஒரு நூலையும் பரிசாக வழங்கி அவருக்கு சிறப்பு சேர்க்கிறார். புத்தக காட்சியிலே 15க்கும் மேற்பட்ட மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்களின் நூல் விற்பனைக்கு கிடைக்கிறது. அவர் பேசியது நம்மிடம் 1 மணி நேரத்திற்கு சற்று ஏறத்தாழ 1 மணி நேரம். ஆனால் அவருடைய 15க்கும் மேற்பட்ட நூல்களை வாங்கி வாசித்தால் நம் வாழ்நாள் முழுவதும் பயன்பெறலாம், நாம் இன்னும் பல தலைமுறைகளை ஆரோக்கியமாக உருவாக்கலாம். நூலகத்திற்குள் செல்லுங்கள், நூல அரங்குகளுக்கு செல்லுங்கள், அவர் சொல்லியதை போல் வீட்டுக்கு 1000 ரூபாய் புத்தகங்களை வாங்கி செல்லுங்கள். நன்றி. காலை 11 மணி முதல் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள், மதியம் 3 மணி முதல் அவர்களுடைய கலை நிகழ்வு, 5 மணி முதல் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்வு, 6 மணி முதல் இதே போல நாளையும் 2 பேச்சாளர்களின் சொற்பொழிவு. சந்திப்போம், சிந்திப்போம், விடைபெறுவோம், ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி நகர்வோம். நன்றி.